ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம போட்ட வீடியோலேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ இதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும், இல்லை ஆல்ரெடி நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் எனக்கு நிறைய விஷயம் நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாம் பற்றி தெரியல அப்படின்னாலும், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யார் யாரெல்லாம் நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாம் எழுதணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு நம்ம சேனல் ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ், மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு வீடியோ இருக்குது. இதை தவிர எங்கெங்கேருந்தெல்லாம் வேகன்சிஸ் வரும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எதெல்லாம் நம்மளோட லிஸ்ட்டில் இருக்குது, ஸோ எங்கெங்கெல்லாம் எப்படி அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி நிறையா கோல்டன் பாயிண்ட்ஸ், ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கிட்டத்தட்ட 1200 வீடியோ பக்கத்தில் போட்டிருக்கோம். இருந்தாலும் நம்ம வீடியோஸ்லாம் போயிட்டு நம்ம தமிழ்நாட்டு கேண்டிடேட்டுக்குள்ளே போய் சேருதா அப்படின்னா ரொம்ப மினிமலாக தான் போய் சேருது. தயவு செய்து நீங்கள் நர்சிங் முடிச்சிருந்தீங்க, இல்லை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க பேராமெடிக்கல் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கனாலும், ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவை மறக்காமல் நீங்கள் இருக்க குரூப்பில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியல, நிறைய பேர் இன்னமும் தெரியாமல் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வருது, பேராமெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வருது அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஒரு அவேர்னஸ் வரும். இந்த எக்ஸாம் இந்த வீடியோவில் நம்ம எல்லா டீட்டெயிலையும் நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, யூடியூப்பை ஓப்பன் பண்ணி அதில் போயிட்டு தி நர்ஸ் பாண்ட் டு சர்வ் அப்படின்னு ஓப்பன் பண்ணி சர்ச்சில் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும், நம்மளோட தி நர்ஸ் பாண்ட் டு சர்வ் அப்படின்னு இருக்கிற அந்த எழுதியிருக்கிறத நீங்கள் இப்படி டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த அடுத்த பேஜில் ஹோம்னு ஒன்று இருக்குது பாருங்கள், பெல் பட்டனுக்கு பக்கத்தில் கீழே ஹோம்னு ஒன்று இருக்குது, அடுத்தது வீடியோஸ்னு ஒன்று இருக்குது, அடுத்தது ஷார்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, அடுத்தது பிளேலிஸ்ட்னு ஒன்று இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாத்தையும் நான் வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது 1200 வீடியோவையும் உங்களுக்கு என்னென்ன டாப்பிக்கில் வேணும் அப்படின்னாலும் அதை வந்து நான் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொன்றிலையும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டவுட் ஆனாலும் இதில் வந்து கிளியராக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வர சென்ட்ரல் கவர்மெண்ட் வேகன்சிஸ், இந்த வருஷம் வர 2024 வர சென்ட்ரல் கவர்மெண்ட் வேகன்சி நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் வேகன்சிஸை இதில் வந்து போட்டிருக்கோம். நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் வேகன்சிஸ் 2024 அப்படின்னு போட்டிருக்கோம். இது வரைக்கும் அந்த ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 37 வீடியோ, ஸோ 37 வீடியோனா குறைஞ்சது ஒரு 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 மாதத்துக்கு ஒரு 10 சென்ட்ரல் கவர்மெண்ட் வேகன்சிஸே வருது. ஸோ அதை வந்து இதில் போட்டிருக்கோம். இதில் வந்து இந்த 37 எழுதியிருக்கல நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக உள்ளதுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு கடைசி வீடியோஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள். ஸோ கீழே 8 டேஸ்க்கு முன்னாடி தமிழ்நாடு டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒன்று வந்திருக்கு. ஸோ அப்படியே ஒன் பை ஒன்னாக நீங்கள் சர்ச் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக உள்ள வேகன்சிஸாக நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்துக்க முடியும். 37 வேகன்சிஸ், 37 இடத்துலேருந்து வந்த வேகன்சிஸ் இதில் போட்டிருக்கோம். எது வந்து ஆக்டிவாக இருக்கோ அதில் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்னு, ஸோ இதில் ஒரே ஒரு இதான் போட்டிருக்கோம், நிம்மான் ஸ்கூலில் நீங்கள் அதுலேயும் போய் வேணால் பார்த்துக்கலாம். ஆர்ஆர்பி ரிலேட்டடாகவும் உங்களுக்கு வந்து இதில் வந்து 2 வேகன்சிஸ் இருக்குது, அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேராமெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் அது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து போட்டிருக்கோம், என்ன எலிஜிபிலிட்டி மற்ற டீட்டெயிலும் அதில் இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசி ரிலேட்டடாக கிட்டத்தட்ட நம்ம 25 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஒவ்வொன்றிலையும் உங்களுக்கு வந்து எவ்வளோ வேகன்சிஸு, எலிஜிபிலிட்டி என்ன, எவ்வளோ வேகன்சிஸ் வர்றது இருக்குது, ஃபஸ்ட்டு மந்த் சேலரி எவ்வளவு, எக்ஸாம் டேட்டு, ஹால் டிக்கெட்லாம் எப்போ ரிலீஸ் ஆகும், தென் அட்மிட் கார்டு எப்போ ரிலீஸ் ஆகும், ஸோ இந்த மாதிரி நிறைய என்னென்ன டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கோ எல்லாத்துக்கும் இஎஸ்ஐசி ரிலேட்டடு உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இதில் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ இதில் வந்து புக்கு, பெஸ்ட்டு புக்கு எது, தென் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன், ஸோ இது எல்லா டீட்டெயிலுமே இதில் போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்சட் சிக்ஸை பற்றி நம்ம வந்து போட்டிருக்கோம். நார்சட் சிக்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து எப்படி எக்ஸாமை கிளியர் பண்ணுறது, மற்ற டீட்டெயில் எல்லாம் இதில் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் கூட போடுவோம், அதாவது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் எவ்வளோ மார்க் எடுத்தால் செலக்ட் ஆக முடியும் அப்படிங்கிறதே நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மோரார்லெஸ் நம்ம வந்து 99% கரெக்டாக சொல்லிவிடுவோம். அடுத்து வந்து நார்சட் ஃபைவை பற்றி போட்டிருக்கோம், இன்னொன்று ஆர்ஆர்பியை பற்றி இன்னும் 2 வீடியோ போட்டிருக்கோம், எய்ம்ஸ் மதுரையை பற்றி வீடியோ போட்டிருக்கோம், லேப் டெக்னீஷியனுக்கு வீடியோ போட்டிருக்கோம். மோட்டிவேஷனல் வீடியோன்னு கிட்டத்தட்ட 30 வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம். அதாவது என்னென்னா ப்ரீ எக்ஸாம் மோட்டிவேஷனல் வீடியோ, எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். தென் பிகினர்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவது எப்படி அப்படிங்கிறத போட்டிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நர்சிங் ஆஃபீஸர் பெஸ்ட்டு புக்கு அப்படின்னா எது அப்படின்னு போட்டிருக்கோம். ஒரே மாதத்தில் எப்படி எக்ஸாம் கிளியர் பண்ணுறது, பணம் கொடுத்து வேலைக்கு போகலாமா, ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவது எப்படி, தென் நான் படித்த புத்தகங்கள்னு போட்டிருக்கேன், 30,000 வேகன்சிஸ் வருஷத்துக்கு வருது அப்படின்னு ஒரு இது போட்டிருக்கேன், 10,000 வேகன்சிஸ் வந்து வருது அப்படின்னு போட்டிருக்கேன். தென் பெஸ்ட் நர்சிங் கோச்சிங் அகாடமி அப்படின்னு போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். தென் சிலபஸ், எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க்ஸ் வரும் அப்படிங்கிறது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் போட்டிருக்கோம்.
இங்கே ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம், ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகும். இதை தவிர பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நிறைய பேர் நம்மள்ட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் மோட்டிவேஷன் நல்லா பார்த்துக்கலாம். அடுத்து லேப் டெக்னீஷியன் ரிலேட்டடாக இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம். தென் வந்து மார்க்ஸ் அண்ட் செலெக்ஷன் 7 வீடியோ போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும், அதாவது ஜிப்மருக்கு, ஜிஎம்சிஹெச்சுக்கு, தென் இஎஸ்ஐசிக்கு, எய்ம்ஸ்க்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் எவ்வளோ மார்க் எடுத்தால் செலக்ட் ஆக முடியும் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதிலையும் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்து ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன். இதில் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா 3 மந்த்ஸ் ஸ்டடி பிளான், பெஸ்ட் டைம் ஃபார் மேனேஜ்மெண்ட் ஆஃப், படிக்கிறதுக்கு சிறந்த நேரம் எது அப்படிங்கிறத போட்டிருக்கோம். 60 நாள் எப்படி கிளியர் பண்ணுறது, டைம் டேபிள் ஃபார் நார் செட் 4 ஒரே மாதத்தில் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் போட்டிருக்கோம். அதையும் பார்த்துக்கோங்க. தென் நான் நர்சிங் சப்ஜெக்டில், ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் நான் நர்சிங் சப்ஜெக்டில் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஏன்னா நர்சிங்கில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கு, நான் நர்சிங்கில் வீக் அப்படின்னா உங்களுக்கு மார்க் வந்து கம்மியாகிடும். அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ஜிகே பெரும்பாலும் எந்த ஜிகே எல்லாம் வந்து கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். இதை தவிர நர்சிங் அல்லாத அதர் சப்ஜெக்டில் எந்த புக் படிக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். 30-30 எப்படி எடுக்கணும்னு போட்டிருக்கோம். தென் நெகட்டிவ் மார்க் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். நான் டெக்னிக்கல் குவஸ்டின்ஸ் மாடல் நம்ம போட்டிருக்கோம். இதை தவிர இம்பார்ட்டன்ட் டாபிக் வைஸ்னு ஒரு 12 வீடியோ போட்டிருக்கோம். ஒவ்வொரு டாப்பிக்லையும் எது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோஸ். தென் ஓல்டு குவஸ்டின் பேப்பர்னு ஒரு 181 வீடியோ போட்டிருக்கோம். அந்த 181 நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு கீழேருந்து போனீங்க அப்படின்னா 181 வீடியோவும் நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 50% ஆஃப் குவஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இதை தவிர மை கிளாஸஸ் அப்படின்னு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதை ரெகுலராக கேட்குறத, ஃப்ளூயிட் வால்யூமை பார்க்குறது, தென் ட்ரக் கால்குலேஷன் பண்ணுறது, நியூமோனிக்ஸ், தென் ஏபிஜி அனாலிசிஸ், பிரெயின் லோப்ஸ் அதோட ஃபங்க்ஷன்ஸு, தென் ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட்டு, ஷாக்கை பற்றி போட்டிருக்கோம், தென் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி போட்டிருக்கோம், மேஸ்லோஸ் ஹையாரிட்டி நீடை பற்றி போட்டிருக்கோம், சைக்கோசெக்சுவல் டெவலப்மெண்ட்டு, இடி ஈகோ, சூப்பர் ஈகோ, எரிக்சன் சைக்கோசோசியல் தியரியை பற்றி போட்டிருக்கோம். தென் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை பற்றி போட்டிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்ஐசியில், ஸோ அது அதெல்லாம் பார்த்தாச்சு. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புக்ஸு, எந்தெந்த புக்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட், ஸோ எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்கோம், எப்படி படிக்கணுங்கிறதையும் போட்டிருக்கோம். இதில் ஒரு 9 வீடியோ இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் வந்து வேறு லெவலில் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். கோல்டன் பாயிண்ட்ஸ்னு ஒரு 88 வீடியோ போட்டிருக்கோம். இதெல்லாம் நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணப்போ எடுத்த கோல்டன் பாயிண்ட்ஸு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 20-30 கொஸ்டின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ நம்ம வீடியோ பார்த்தீங்கனாவே கொஞ்சம் கிட்டத்தட்ட எந்த மிஸ்டேக் இல்லாமல் பண்ணீங்க, கான்சன்ட்ரேட் படிச்சிங்கன்னா ஒரு 60-70 மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பொறுத்து தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டான வீடியோ. ஸோ இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.